சார் ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ம், வீணடிக்க வேணாம், நானும் குடிக்கிறேன். எனக்கு தனியாக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தண்ணி வந்து ரெண்டு பாட்டில் வாங்கி குடிக்கிறது இதெல்லாம் பழக்கம் வருது. பட் தேவையில்லை, நம்ம நல்லா தூக்கி அந்த காலத்தில் தூக்கி தானே குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ தண்ணி வந்து இப்போ புது பெட்ரோல்னு சொல்கிறாங்க சார். தண்ணி வந்து நிறைய பெரிய மார்க்கெட்டும் இருக்குது, க்ரைசிஸும் இருக்குது. உணவு இல்லாமல் கிட்டத்தட்ட 33 நாள் உயிர் வாழ்ந்துடலாம், ஆனால் வாட்டர் இல்லாமல் 48 ஹவர்ஸ் கூட உயிர் வாழும். ஓகே, அதை பற்றி பேசலாம் சார். கண்டிப்பாக, வாட்டர் இஸ் அ நியூ பெட்ரோல். யா, நார்மலாக வந்து நம்மளோட பிளானட் இருக்குல்ல, நம்மளோட எர்த்துக்கு வந்து ப்ளூ பிளானட்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா வந்து 71% வந்து வாட்டர். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வாட்டர் க்ரைசஸ் உருவாகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி ஈஸ்ட் ஆஃப்ரிக்கலாம் வந்து ட்ரவுட் வந்து கிட்டத்தட்ட 60% 70% மக்களுக்கு வாட்டர் இல்லாமல் கலங்குறாங்க. அப்படியே அவங்களுக்கு வாட்டர் கிடைச்சா கூட கிரவுண்டில் வந்து ரொம்ப அழுக்கு தண்ணி, அந்த அழுக்கு தண்ணி எடுத்து தான் அவங்க வந்து அது வந்து அந்த அழுக்கு போக 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 வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி குடிப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரைசிஸ் இருக்குது. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், ஸ்பிரிங் வாட்டர், மினரல் வாட்டர், ஆக்லைன் வாட்டர், அந்த வாட்டர்னு சொல்லிட்டு பெரிய வாட்டர் பிஸ்னஸ் எவால்வ் ஆகிட்டு இருக்கு சார். பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் வந்து இந்த வாட்டர் பிஸ்னஸ் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 283 பில்லியன் யூஎஸ்டி. ஆனால் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் அது 1000 பில்லியன் ஆக போகுது. அப்போ அவ்வளோ பேர் மார்க்கெட் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு சைடு பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்குறோம், இன்னொரு சைடு வந்து 71% வாட்டர் இருக்கிற இடத்துல எதுக்கு வாட்டர் க்ரைசிஸ் வரன்றது ஒரு பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மார்க்கெட் பற்றி பேசலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னது, ரொம்ப அற்புதமான மேட்ரு. 71% வாட்டர் இருக்குது, பட் பாட்டபிள் வாட்டர்னு சொல்லக்கூடிய குடிநீர், நன்னீர்னு சொல்லுவோம், நல்ல தண்ணி இருக்கு 1% தான் இருக்கும். கரெக்ட். அதுல என்ன ஆச்சரியமான விஷயம், உலக மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 800 கோடி பேர் ரீச் ஆகும். அதுல 300 கோடி பேர் இருக்கக்கூடிய நாடுகளான இந்தியா சைனால தான் அதிகமாக உருகும் பனிப்பாறைகளால், நல்ல தண்ணியால் உருகும் பனிப்பாறைகள். நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ நீங்கள் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கணும், எல்லாமே உப்பு தண்ணி. நல்ல தண்ணியில் உருகும் பனிப்பாறைகள் நிறைந்தது 2 நாடு தான். இப்போ இந்த 2 நாட்டுகிட்ட இருக்கிற தண்ணியே 37% தான். இந்த ஹோல் நீங்கள் சொல்கிற 1% 37%, ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு. இந்த தண்ணியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், கடந்த கிட்டத்தட்ட 20,000 ஆண்டுகளாக மனித இனம் மெதுவாக டெவலப் ஆகி வந்து ஒரு 5,000 ஆண்டுகளாக நல்ல கல்ச்சருக்குள்ளே வந்தவங்க தண்ணியை எப்படி இந்த ஒரு 100 ஆண்டுகளில் பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த மனித இனம் தோன்றினாலும் தண்ணியை அதிகமாக வீணடிச்சது இந்த காலகட்டம் தாங்கிறாங்க. இன்னொன்று, நிலத்தடி நீர், நிலத்தடி நீர்னு சொல்கிறோம்ல, அது என்னென்னா கடலில் ஃபுல்லாக தண்ணி இருக்கே, அப்போ கடலுக்கு அடியில் தண்ணி இருக்க வேண்டியது தானே இப்படி நமக்கு தோணும். ஆனால் நிலத்தடி நீருங்கிறதே இந்த கடல் மட்டம்னு ஒன்று ஒரு பள்ளம் இருக்குல்ல, கடல் ஒரு பள்ளமாக இருக்குன்னா இந்த பள்ளம் ஒரு பிரெத்து கொண்டு வரும் இல்லையா நிலத்தில், அந்த அடியில் தான் அந்த தண்ணி இருக்கும், அது கீழே தண்ணி போக வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, இந்த உப்பு தண்ணியை நல்ல தண்ணி ஆக்குற கதைன்றது அது ஒரு தனியாக வேறு வழியே கிடையாது. நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு கடல் தான், கடல்கிட்ட தான் போய் கையேந்தோம். நம்ம கடல்கிட்ட உணவுக்கு கையேந்தினோம், இப்போ தண்ணிக்கு கையேந்தனும், அதுக்கு பெரிய ப்ராசஸ் போகும், பெரிய பிஸ்னஸாக மாறும். இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. மூணாவது ஒரு வாய்ப்பு இருக்குது, வீணாக்குறோம்ல ஒரு தண்ணி, வேஸ்ட் வாட்டர்னு சொல்கிறோம்ல, அதை மறுபடியும் நல்ல தண்ணியாக மாறும், ரீசைக்கிள். ஐயோ, இது எப்படி அப்படின்னு நினைக்கிறோம், ஒன்றுமே இல்லை. எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி, ஒரு சாக்கடை நீர் இருக்கு இல்லையா, சாக்கடை நீர் பார்க்கறதுக்கு அருவறுப்பாக இருக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சில நாடுகளில் சில இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா, சாக்கடை நீரை கொதிக்க வைக்கிறாங்க. கொதிக்க வைக்கும் போது அதோட ஸ்டீம் வருது இல்லையா, அந்த ஸ்டீமை குளிர்விச்சிங்கன்னா நல்ல தண்ணி. இப்போ வாட்டரை பிஸ்னஸாக பார்க்கும்போது என்னெல்லாம் நடக்குதுன்னா, தொழிற்சாலைகளாக உருவாக்குறாங்கல்ல, அவங்களோட வாட்டர் இப்போ வந்து முன்னாடிலாம் என்னென்னா, என்னப்பா ரிசோர்ஸஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, கட்டடம் வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும் அப்படின்போது, இப்போ வாட்டர் எக்கானமி கொண்டு வராங்க. எப்படின்னா, இந்த தொழில் நடத்த உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி வேணும் இதை சொல்லு, இதை கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீ தண்ணி எடுக்கணும். என்ன உலகளாவிய அளவில் இன்னைக்கு இந்த குளிர்பான நிறுவனங்களை பற்றி போராட்டம் போடுறாங்களா, நியாயமான போராட்டங்கள். ஏன் அப்படின்னா, அவன் எடுக்கிற பைப்போட அளவு வந்து கிட்டத்தட்ட 12 இன்ச்சுன்றாங்க. 12 இன்ச்சுன்னா 1 அடியாக பைப்பு, நம்ம வயல்களில் போடுறதெல்லாம் 4 இன்ச் பைப்பு, 3 இன்ச் பைப்பு, 2 இன்ச் பைப் போடுவாங்க. அதுலேருந்து தண்ணி வந்து தான் வயலுக்கெல்லாம் பாய்ச்சுறாங்க. இந்த நிலத்தடி நீரை இவங்க ஹெவியாக உறிஞ்சி குளிர்பானமாக மாற்றுறாங்க. குளிர்பானமாக மாற்றிட்டா ஒன்றும் யூஸ் இல்லை அது உங்களுக்கு. இப்போ நிலத்தடி நீரை எடுத்து மறுபடியும் விவசாயத்துக்கு பயன்படுத்தினாலாம் முடியும். நல்ல தண்ணியை 71% ஆஃப் பியூர் வாட்டரை நம்ம விவசாயத்துக்கு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தினா தான் மறுபடியும் பயிர் விளையும். பயிர் விளைஞ்சால் என்னாகும், மறுபடியும் அந்த விளைச்சலில் ஏற்படக்கூடிய, அதில் உருவாகக்கூடிய ஆக்சிஜனாக இருக்கட்டும், அது மேகங்களை வர வச்சு மறுபடியும் மழை வர வைக்கும், தாவரங்களை வளர்ப்போம். தண்ணி இருந்தால் தாவரம் வளர்க்கலாம், தாவரம் வளர்ந்தால் மறுபடியும் மழை பெய்யும், மறுபடியும் தண்ணி வந்துடும். இந்த இதுக்கு இடையில் இந்த ப்ராசஸை கட் பண்ணிங்கன்னா பிரச்சனை. இன்னொன்று, நிறைய பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கும். அப்போ உற்பத்தி பண்ணும்போது அதிகபட்சமான உற்பத்தியில் நம்ம மாட்டிக்கிற இடம் வந்து கிளாத்திங் அண்டு மோட்டார் வெஹிக்கிள்ஸ். இது ரெண்டுக்குமே தண்ணி ரொம்ப முக்கியங்க.
இரும்பு நீங்கள் எங்கெல்லாம் சம்மந்தப்படுதோ அங்கெல்லாம் தண்ணி இன்வால்வ் ஆகுது. இதுக்கப்புறம் இவங்க சாயக்கழிவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது வேஸ்ட் வாட்டர் வருது இல்லையா, இந்த வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணுற நிறுவனங்களுக்கான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அது சின்ன லெவலில் கூட இருக்கலாமா? ஆமாம் ஆமாம். ஜீரோ ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறாங்க, ZLD சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப சூப்பரான இண்டஸ்ட்ரிங்க. இந்த இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டில் பெரிய லெவலில் போகுது. அடுத்து ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, என்ன அப்படின்னா பெட்ரோல் இருக்குல்ல, பெட்ரோலில் வந்து இன்றைக்கி எத்தனால் பெட்ரோல் டீசலில் எத்தனால் கலந்தாதான் வந்து இன்னும் கொஞ்சம் அதோட விலை குறைக்க முடியும். ஏன்னா பூமியிலேருந்து எடுக்கிறது பெட்ரோலு எத்தனாலுங்கிறது நம்ம வெளியில் மொலாசிஸ்லேருந்து கரும்போட சக்கையிலேருந்து வெள்ளத்தில் அதுலேருந்துலாம் எடுக்கலாம், கரும்பு சக்கையிலேருந்து எடுக்கலாம். அப்போ அந்த எத்தனாலை எடுத்தீங்கன்னா அரிசி ஃபேக்ட்ரிலேருந்து எடுக்கலாம்ன்றாங்க, கரெக்ட், டவுட்லேருந்து எடுக்கலான்றாங்க. அந்த எத்தனாலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பெட்ரோல் கூட கலந்துட்டிங்கன்னா இதே எஃபிஷியன்சி கிடச்சிருவே பெட்ரோல் விலையும் குறைக்க முடியும். ஸோ ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகும், ஒன்று எஃபிஷியன்சி நமக்கு பெட்ரோல் விலை குறையும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எத்தனால எடுக்கலாம். எத்தனால எடுக்கிறதுக்கு என்ன தேனா வாட்டர் ட்ரீட்மெண்ட், கரெக்ட், வாட்டர் ட்ரீட்மெண்ட். அப்போ இதுக்கும் இண்டஸ்ட்ரி பெருசாகுன்றாங்க. இதனால தான் நான் சொன்னேன் $1,000,000,000,000 இண்டஸ்ட்ரியாக மாறப்போகுது இது. அடுத்த பிஸ்னஸ் வந்து டீசாலினேஷன் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணும்போது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டீசாலினேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம டெக்னாலஜி கண்டுபிடிச்சோன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டில் நவ் காஸ்ட் ஆஃப் டீசாலினேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய எக்யூப்மெண்ட்ஸ், அதோட ப்ராசஸ், அதை வந்து நீங்கள் வந்து குடித்தன உப்பு எடுக்கணும் வெளியில், அந்த உப்பு எடுக்கிறதுக்கு பெரிய போராட்டமாக இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஜோக் பார்த்தேன், நான் வந்து நீங்கள் தண்ணி கிரைசிஸ் வர 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 எல்லாரும் உப்பு தண்ணியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். இப்போ குளிக்கிறதுக்கெல்லாம் உப்பு தண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அது வந்து ஓகேன்னு ஆயிடுச்சு இப்போ. ஸோ குடிக்கிறதுக்கும் இப்போ உப்பு தண்ணி வந்து குடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது. அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சம்படி லைக் ஹேவ் டு டூ, ஏன்னா இதுக்கு வந்து நிறைய ரிசர்ச் தேவை, நிறைய சயின்டிஸ்டோட இன்வால்மெண்ட் தேவை, இது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ தொழிலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டில் அப்படிங்கிற தொழிலோட இண்டஸ்ட்ரி வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வாட்டர் பாட்டிலில் இவ்வளோ கோடி ரூபா சம்பாதிக்கலாம்னு யாருமே நம்ப முடியாது. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே 3,000 கோடி ரூபா இண்டஸ்ட்ரி. ஆமாம், 3,000 கோடி ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் நான். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியாக இருக்குது. இன்னொன்று நான் சொன்னேன் இல்லை, இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு இந்தியாவில் எமர்ஜிங் கம்பெனிஸ் நிறையா வந்துட்டுருக்குங்க. இட்டாலி அந்த பக்கம் யூரோப் சைடெலாம் இந்த மாதிரி கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க. ஆனால் இந்தியாவில் இன்றைக்கி நல்லா வந்துருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் கம்பெனி ஒன்று இருக்குது, WTT அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ராஜஸ்தான், குஜராத்துன்னு பல்வேறு மாநிலங்களில் போய் பண்ணிகிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டிலுமே பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் குஜராத் கவர்மெண்ட் என்ன பண்ணா அப்படின்னா இந்த வேஸ்ட் வாட்டரை வந்து ஆற்றுப்படுகையில் கலக்கிறாங்க. வேஸ்ட் வாட்டரை வந்து நீங்கள் ஆற்றுப்படுகையில் கலக்கிறதுனால மொத்தமாகவே குடிநீர் கெட்டு போகுது, விவசாயம் கெட்டு போகுது, நிறைய விலங்கினங்கள் சாகுதுன்றதுனால தான் இதை ஸ்டாப் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து இப்போ சமீபத்தில் ஹைகோர்ட் ஆஃப் குஜராத் என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா 1,300 ஃபேக்டரியை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இப்போ அதெல்லாம் தேவைப்படுது. அதாவது இப்போ என்ன தேவைப்படுதுன்னா நல்ல தண்ணீராக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் கட்டாயத்தில் வாட்டர். ஆமாம், இன்னொரு விஷயம் மக்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்னா இந்த ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து மினரல் வாட்டர் பேக்கேஜ் வாட்டர் ரெண்டும் வேறு வேறு விஷயம். எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா இப்போ ஈவன் பேக்டு வாட்டரை கூட வந்து மினரல் வாட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ பேக்டு வாட்டருக்கும் மினரல் வாட்டருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா மினரல் வாட்டர் தயாரிக்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், அது எக்ஸ்ட்ரா மினரல்ஸ் ஆட் பண்ணுவாங்க அவங்க, அது வந்து மினரல் வாட்டர். ஸோ இதில் ஆட் லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அது காஸ்ட் அதிகம். பேக்டு வாட்டர் வந்து கெமிக்கல் ப்ராசஸ்னால வந்து என்ன பண்ணுவாங்க, சுத்தப்படுத்திட்டு, ஆமாம், குளோரின், பேசிக்காக வந்து குளோரின் யூஸ் பண்ணி வந்து சுத்தப்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பீப்புள் ஷுட் நாட் அசியூம் தட் இப்போ எங்கே போனாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னா மினரல் வாட்டர் மினரல் வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ மினரல் வாட்டர்ன்றது வேறு, மினரல் வாட்டர் தட்ஸ் எக்ஸ்ட்ரா நேச்சுரல் ப்ராசஸ், தே வில் ஆட் லாட் ஆஃப் மினரல்ஸ். ஃபில்டர் வாட்டர் ஆர் பியூரிஃபைட் வாட்டர் ஆர் பேக்டு வாட்டர்ன்றது வேறன்றது. நான் ஒரு டாக்டரை வந்து முடியலன்னு போய் சந்திக்கும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் பாட்டில் வாட்டரே குடிக்கிறீங்களா, ஏன் அப்படின்னா பாட்டில் வாட்டரே குடிச்சிங்கன்னா உங்கள் இம்யூனிட்டி பவர் போயிடும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரொம்ப சுத்தமான வாட்டரே குடிக்கிறீங்க. அதாவது நீங்கள் இது வந்து பியூரிஃபைடு வாட்டர், பியூரிஃபைடு ட்ரிங்கிங் வாட்டர் தான். பியூரிஃபைடு ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிறத விட நீங்கள் பேக்கேஜ்னு சொன்னீங்களா, அதில் பேக்கேஜ்டு பியூரிஃபைடு அப்போ ஆர்வெல்லாம் பண்ணி வந்திருக்கும். நார்மல் வாட்டருக்கு வந்து இப்போ நான் இதில் மினரல் வாட்டரில் சத்துக்கள் சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு தவிர நார்மலாக இருக்கு இல்லையா வாட்டர், நார்மலாக நம்ம குளத்துலேருந்து எடுக்கிறது அதுதான் நல்ல வாட்டர், அதுதான் அதை நார்மலாக ஃபில்டர் பண்ணிட்டு கொதிக்க வச்சுட்டு குடிங்க, அந்த தண்ணி தான் அதில் தான் உங்களுக்கான மினரல்ஸ், நியாயமான மினரல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த தண்ணியில் தான் இன்றைக்கி இதை கண்டாமினேட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் மக்கள் போராடுறாங்க. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், சயின்டிஸ்ட்டோ இல்லை வந்து சம்படி ஹூ ஆர் ஸ்டடிங் திஸ் வாட்டர் பற்றி படிக்கிறவங்க, இன்னொரு 5 to 10 இயர்ஸில் நீங்கள் இன்றைக்கி இன்வென்ட் பண்ணக்கூடிய விஷயம் வாட்டர் ட்ரீட்மெண்ட்லேயோ இல்லை வந்து ரீசைக்கிளிங் வாட்டர் பண்ணும்போது ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக மாற வாய்ப்பு இருக்கு. அது அது வந்து மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு எதாவது கண்டுபிடிப்பு இருக்கான்னு நமக்கு நம்மளுக்கு தெரியாது. பட் தெர் இஸ் எ ஹியூஜ், அதாவது சில டைமில் என்ன ஆகும்னா ஹெட் ஆஃப் டைம்ஸ் ஒரு விஷயத்த வந்து இப்போ தேவையில்லாமல் இருக்கும்,
ஃப்யூச்சரில் தேவைப்படும், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தேவைப்படும், ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் தேவைப்படும். அது இப்போ நம்ம கண்டுபிடிச்சி பண்ணும்போது 10 வருஷத்துக்கு வரும்போது நீங்கள் மார்க்கெட் லீடராக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பை வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி, ஏன்னா பிகாஸ் இதில் ப்ராப்ளம் வந்து பெரிய ஆர்என்டி பண்ண வேண்டியது இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் கோயிங் டு பி நம்ம ஒரு பிஸ்னஸ் மாடல் போட்டு ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிற முறையில் சர்வீஸ் பண்ணுற முறையே கிடையாது. யூ டு டூ லாட் ஆஃப் ஆர்என்டி, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிசல்ட் வச்சு தான் பண்ணும். அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டோ சரி இல்லை வந்து யூனிவர்சிட்டிஸ், நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது நம்ம நம்ம இந்தியாவில், அவங்கெல்லாம் ஒத்து வச்சாங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வரலான்றது. ஆமாம், கரெக்டு. வார் வந்துச்சுன்னா அடுத்து வாட்டருக்கு வருங்கிறாங்க, வாட்டருக்கு தான் வார் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து வாட்டர் இஸ் கோயிங் டு பி நியூ பெட்ரோல். இப்போ வந்து எப்படி ஆயிலுக்காக எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்களோ, கூடிய சீக்கிரம் வாட்டருக்காக தொழிலாக யோசிக்கிறத விட அறம் சார்ந்து ஒவ்வொரு தொழிலையுமே இருக்கவங்க தண்ணீரை ரொம்ப கவனமாக, ஏன்னா நம்ம தொழிலில் தண்ணியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நினச்சிக்கிட்டு அதை ஜாக்கிரதையாக செலவு பண்ணாங்கன்னா நம்ம இந்த சமுதாயத்தை நல்லா காப்பாற்றலாம். இன்னைக்கு பிஸ்னஸ் அரட்டை வந்து சோஷியல் அரட்டையாக மாறிடுச்சு, பரவாயில்ல. நம்ம எல்லாமே சோஷியல் இல்லை, ஆக்சுவலாக சோஷியலுக்காக தானே பிஸ்னஸ்ஸே, பிஸ்னஸ்ஸு கரெக்டு. ஸோ அதனால் தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா அவதார் லைவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.